சரி இந்த அணு உலையில கட்டறாங்களே இந்தியால நீங்க என்ன மின்சாரம் இல்லாம கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ரஷ்யாக்காரன் வந்து அணு உலை கட்டுறாங்க கூடங்குளம் அணு உலை என்பது ரஷ்யாக்காரன் கட்டினது ஏன் வந்து கட்டுறான் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அணு உண்டு தயாரிப்பதுதான் இதுதான் உண்மை ஏன் அணு உண்டு தயாரிக்கணும் யுரேனியம் என்பது ஒரு பொருள் கதிரியக்க பொருள் அந்த யுரேனியத்தை அப்படியே நீங்க ஆட்டோமம் செய்ய முடியாது அணுகுண்டுகள் யுரேனியத்தை வைத்து செய்ய இயலாது யுரேனியத்தை கதிரியக்கம் செய்து புளுட்டோனியமா மாத்தணும் அந்த கதிரியக்கம் செய்யப்பட்ட யுரேனியம் புளுட்டோனியமா மாறும் அந்த புளுட்டோனியத்தை தான் நீங்க வந்து அணுகுண்டுக்கு பயன்படுத்த முடியும் அந்த புளுட்டோனியம் மட்டும்தான் ரஷ்யாக்கும் தேவை அமெரிக்காக்கும் தேவை அப்ப என்ன பண்றான் யுரேனியத்தை புளுட்டோனியமா மாத்தணும் அதுக்கு என்ன தேவை அணு உலைகள் தேவை அந்த நாட்டுல வைக்கிறது அவன் நாட்டு மக்களை அனுமதிக்கிறது இல்ல நீ அணு உலை வைக்கிற அது ஏதாவது பிரச்சனை விபத்தாச்சுன்னா நாங்க செத்து போறோம் இது தேவையில்லாத பிரச்சனை அப்ப என்ன சொல்றான் இவனுக்கு எப்படினாலும் அணுகுண்டு தேவை என்ன பண்றான் இந்தியால வந்து அணு உலையை கட்டுறான் அப்ப இந்தியர்களுக்கு என்ன சொல்றான் நாங்க மின்சாரம் தரோம் ஏன்னா யுரேனியத்துல இருந்து புளுட்டோனியமா மாறும்போது கொஞ்சம் மின்சாரம் நம்ம எடுத்துக்கலாம் உன் என்ன பண்றான் நீ என்ன பண்ற நானே யுரேனியம் தரேன் நீ அணு உலையை நாங்க கட்டிக்கிறேன் நானே ஒரு கட்டிக்கிறேன் செலவு நானே பாத்துக்கிறேன் நீ இவ்வளவு கொடுத்தா போட்டு போதும் யுரேனியத்தை நானே போட்டு புளுட்டோனியம் மட்டும் எனக்கு கொடுத்துரு இதுதான் அக்ரிமெண்ட் இது வெளிப்படையா எவனும் பேச மாட்டான் வெளிப்படையா எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டான் இதுதான் உண்மை புளுட்டோனியத்தை இந்தியா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுத்துரும் யுரேனியத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு தரும் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவான் இந்த நடுவுல நீங்க ஏமாறணுங்கிறதுக்காக உங்களுக்கு மின்சாரத்தை நான் வந்து தரேங்கிற ஒரு ஏமாற்று பேச்சு இந்தியா வந்து ஒரு வெயில் வெப்பமண்டலம் வெப்பமண்டலத்துல வந்து சோலார் பேனல் வச்சீங்கன்னா எவ்வளவு மின்சாரம் எடுக்கலாம் தெரியுமா ஏன் சோலார் வைக்க விட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் வைக்க முடியல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் இப்ப நீங்க எல்லாம் வீடு கட்டிருக்கீங்க வீட்டுக்கு மேல ஆளுக்கு ஒரு சோலார் பேனல் வச்சீங்கன்னா போதுமே தேவையான மின்சாரம் உங்களுக்கு வந்துருமே ஏன் இதை செய்யறது இல்ல செய்ய விட மாட்டாங்க ஏன்னா செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் நீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போயிட்டு உங்க நாட்டு மக்களோட உற்பத்தி எல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தவங்க கையேந்தி நிக்கிற நிலைமை ஏற்படாது நீங்க கையேந்தி நின்னாதான் அதை வச்சு வர்த்தகம் செய்ய முடியும் அந்த வர்த்தக நிறுவனங்கள் உங்களுக்கு விடாது அப்ப அந்த வர்த்தக நிறுவனங்கள் என்ன செய்யுது எவவனா ஏமாத்துறானோ எவவனா முன்ன மாதிரி முடிச்சு வைக்கியோ அவனுக்கு எல்லாம் காசை கொடுத்து அவன் அரசியல் பேச வைக்கும் இதுதான் உண்மை அந்த நிறுவனங்கள் தான் பண்டு பண்ணுது அரசியல்வாதிகளுக்கே அந்த நிறுவனங்கள் பண்டு செய்யுது இவன் பேசினா பேசுவான் செய்ய மாட்டான் அவனுக்கு தெரியும் ஏன் எங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கே ஒருவேளை வர மாட்டேங்கிறான் நாங்க பேசுவோம் பேசுறத செஞ்சிருவோம் அதனால வரமாட்டான் கோக்கு பெப்சிக்கு தடை ஓட்டு போட்டு பாருங்க கோக்கும் பெப்சி கண்ண படுதான்னு மட்டும் பாருங்க வேணா நீங்க கக்கூஸ் கலருக்கு வேணா தனியா நாங்க சலுகை போட்டு தரோம் கக்கூஸ் கலருக்கு கோக் போட்டா நல்லா சீக்கிரம் கழுகுதான் ஹார்பிக்கை விட நல்லா இருக்கா அதுக்கு வேணா நீங்க கோக்கு பெப்சியை பயன்படுத்திக்கலாம் தடை கோக் பெப்சிக்கு தடை செல்லட்டு அறிக்கையில வருது இது நாங்க செய்யற மாதிரி மட்டும் பாருங்க இந்த பண்ண கோக் என்னங்கிறது என்னங்க வெறும் கருப்பு கலர் சாயங்கிறது சாயமும் சர்க்கரையும் அந்த சர்க்கரையும் இங்கதான் உற்பத்தி பண்றான் அந்த கருப்பு சாயத்தையும் தான் உற்பத்தி பண்றான் இங்க இருந்து தனியா அவன் தான் எடுக்கிறான் தனியா எடுத்து என்ன பண்றான் 3 ரூபாய்க்கு அந்த பாட்டில் ஒட்டுமொத்த பாட்டில் செய்வதற்கு கோக் நிறுவனத்திற்கு 3 ரூபாய் தான் அந்த 3 ரூபாய் நாங்க செஞ்சு நமக்கு 30 ரூபாய் 35 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் போகுதுன்னு பாருங்க இப்ப சமீபமா உன்னை பாத்துருப்பீங்க பிச்சைக்காரன் ஒரு படம் வந்துச்சு அந்த பிச்சைக்காரங்கிற படத்துல லஞ்ச ஒழிப்பு அதை பத்தி ஒரு பிச்சைக்காரர் சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் தடை செய்து விட்டால் இந்தியாவில் லஞ்சம் ஒழிஞ்சிடும் காரணம் 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் தான் லஞ்சத்தை பதுக்குறாங்களாமா அப்ப லஞ்சத்தை ஒழிப்பதற்கு 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் தடை செஞ்சா லஞ்சம் ஒழிஞ்சு போயிடும் இது நல்ல கருத்து மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல லஞ்சம் ஒழிய ஆமா இல்ல பதுக்குற காசு போயிடும் எல்லாரும் பேங்க்ல தான் போடணும் பேங்க்ல போட்டா டாக்ஸ் கட்டணும் அரசாங்கத்துக்கு வரி போயிடும் அப்ப லஞ்சம் வாங்க முடியாது நல்ல கருத்து மாதிரி தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசம் இருக்கு எப்படி ரசம் இருக்கு 1000 ரூபாய் நோட்டி 500 ரூபாய் நோட்டி ஒழிச்சுட்டாங்க இந்த வங்கிகள் என்ன வங்கி எல்லாம் பிரைவேட் பேங்க் எல்லாம் பிரைவேட் பேங்க் இந்த பிரைவேட் பேங்க் என்ன பண்றான் நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் வாங்கணும் நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கீங்க வைக்கல ஏன் அவன் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துட்டு இருக்கான் ஏன் நாளைக்கு அவன் நீங்க முழுசா அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்ப இந்த பிரைவேட் வங்கிகள் என்ன செய்யுது அப்ப அதுக்கு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு ஒரு பெரிய ஆபத்தா வந்து நிக்கும் ஏன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய் நீ வங்கிகள் உதவி இல்லாம நீங்க எடுத்துட்டு போவீங்க செலவு செய்வீங்க வாங்குவீங்க அப்புறம் வங்கி வேணும் அப்ப என்ன பண்ற 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை செஞ்சுட்டானா ஒரு 10000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகும்போது பெரிய கட்ட எடுத்துட்டு போக மாட்டீங்க 100 ரூபாய் கட்ட என்ன பண்ணுவீங்க அவன் கொடுக்குற பயோமெட்ரிக் கார்டு ஒரு ஸ்வைப் அதை எடுத்துட்டு போவீங்க இதனால என்ன ஆகும் ஒவ்வொரு ஸ்வைப்புக்கு அவன் காசு எடுப்பான் இதனால அவன் எத்தனையோ கோடி அவன் சம்பாதிப்பான் யாரு என்ன தனியார் நிறுவனங்கள் அப்ப என்ன பண்றான் இந்தியர்கள் மத்தியில இந்த ஒரு தவறான எண்ணத்தை வைக்கிறதுக்கு என்ன செய்யறான் பிச்சைக்காரன் ஒரு படம் அந்த பிச்சைக்காரன் படத்தை விஜய் ஆண்டனியை வச்சு எடுக்க வைக்கிறாங்க விஜய் ஆண்டனிக்கு ஏது காசு நீங்க கேட்க மாட்டீங்க விஜய் ஆண்டனிக்கு காசு கொடுத்துருவாங்க கொடுத்து இந்த காட்சி மட்டும் வைக்க இதை பாக்குற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க 500 ரூபாய் நோட்டி 1000 ரூபாய் நோட்டி ஒழிச்சுட்டா இந்தியாவில லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற செயல் எடுத்துக்கு வருவாங்க அதனால என்ன ஆகும் வங்கிகளுக்கு லாபம் வங்கி முதலாளிகள் கொள்ளையடிக்கலாம்
இதுதான் நோக்கம். ஒவ்வொரு விஷயமும் உங்களை சுத்தி ஒவ்வொரு விஷயமும் ஆபத்தானது. இதுதான் உண்மை. காட்டுல இருக்க நாய் அருகி கூட தெரியும் தன ஒரு எதிரி யாருன்ட்டு. மறைமுகமா இருக்காங்க, நம்மள சுரண்டி சுரண்டி கொளுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இதே நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா வீணாம போயிருவோம். இதுதான் உண்மை.